எல்லாவற்றையும் தாண்டியும் அருமை தோழர் சிறப்பாக தேனி மாறிவிட்ட அவர்கள் அவருடைய திடீர் மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களை போன்ற அவர்களுக்கு அவரிடம் பழகியதில்லை. அதே நேரத்தில் அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு ஏற்படும் போது இந்த குடும்பத்திற்கு மட்டும் அது பேரிழப்பில்லை, கலை உலகத்திற்கு மட்டும் பேரிழப்பில்லை, அதை தாண்டி பகுத்தறி உலகத்திற்கு மட்டும் அது பேரிழப்பு. காரணம் என்னென்றால் இப்படிப்பட்ட அற்புதமான நடிகர் இயக்குனர் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு உழைப்பார் உயர்ந்தவர், அப்படிப்பட்டவர் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் என்பதற்கு அவருடைய தெளிவான கொள்கைகள் சில நாட்களுக்கு முன்னாலே நண்பர்கள் சொல்லி நான் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அதற்கு பிறகு அவருடைய நடிப்பையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பொதுவாகவே அதிகமான அளவிற்கு சீரியல் நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பொது வாழ்க்கையில் இருக்க எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இவருடைய கொள்கை அடிப்படையாக கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய பேட்டி உரைகளை பார்க்கிற போது நாங்கள் பெரியார் திடலுக்கு அழைத்து வருகிற ஜனவரி முதல் நேரத்திலே வழக்கமாக கலைத்துறை மற்ற துறைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியார் விருது கொடுப்பது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நம்முடைய மாரிமுத்து அவர்களுக்கு, தேனி மாரிமுத்து அவர்களுக்கு இயக்குநருக்கு அந்த பெரியார் விருது அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். இந்த வகையில் இப்படி இயற்கையின் கோலம் ஊற்றி அவரை பறித்து விட்டது மிகப்பெரிய சோகத்திற்காரர்களும் இப்படிப்பட்ட ஒருவர் மீண்டும் கிடைப்பார கலை உலகத்திற்கு பகுத்தறிவாளர்களுடைய இயக்கத்திற்கு என்று நினைக்க நேரத்தில் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல கலை உலகத்தாருக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இளைஞரோடு அவருக்கு எங்கள் வீரவணக்கம்.